ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்சோட 14th லீக் போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு களமிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணியானது 20 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு 213 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்து களமிறங்கின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 167 ரன்கள் எடுத்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியானது 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலி அவுட் ஆகாமல் 62 பாலில் 92 ரன்கள், 7 ஃபோர்ஸ், 4 சிக்ஸ்னு செம்மையாக விளையாண்டுருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலியை தவிர வேறு யாருமே சரிவர விளையாடலை. அணிக்கு தேவையான ரன்களையும் அவங்களால எடுக்க முடியலை. இந்தியில் விராட் கோலி இந்த மேட்ச் மூலமாக ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசன்லையும் அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா தான் 4558 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம விராட் கோலி அதிக ரன்கள் எடுத்தது மூலமாக விராட் கோலி 4619 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல சுரேஷ் ரெய்னா இருக்காங்க. மூணாவது இடத்துல 4345 ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா இருக்காங்க. நாலாவது இடத்துல கௌதம் கம்பீர் 4210 ரன்களோட 4வது இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.